ஹலோ வெல்கம் டு லிசன் டு லேர்ன் இங்கிலீஷ் திஸ் இஸ் கனிமல் இன்னைக்கு நம்ம கத்துக்க போற ரெண்டு புது வார்த்தைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் டு இங்கிலீஷ்ல இதை ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரிப்போசிஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க ஒரு ஒரு வாக்கியத்தில் வரல ரெண்டு வார்த்தைகளுக்கு இடையே உள்ள ரிலேஷன்ஷிப்பை அதாவது ஒரு அதுக்கு இதுக்கும் உள்ள தொடர்பு பற்றி சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு வார்த்தையுமே ப்ரிப்போசிஷனில் வரக்கூடியது தான் ஃபார் வெர்சஸ் டூ ஏன் இன்றைக்கி நம்ம இந்த ரெண்டு வார்த்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இதில் சந்தேகம் வரும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரே மீனிங் வர மாதிரி இருக்கும் டூ அப்படிங்கிறதும் அதுக்கு இதுக்கு அதுக்காக இதுக்காகன்னு சொல்லுவாங்க ஃபார் அப்படிங்கிறதும் அதுக்காக இதுக்காக அப்படின்ற இடத்துல ரெண்டையுமே பயன்படுத்துவோம் நம்ம எங்கே ஃபார் யூஸ் பண்ணணும் எங்கே டூ யூஸ் பண்ணணும் ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஆர் யூ ரெடி லெட் கெட் இன் டு த கிளாஸ் ஓகே விவர்ஸ் ஏன் நம்ம இந்த ரெண்டு வார்த்தையும் எடுத்துருக்கோம் அப்படின்னா இது ரெண்டுத்துக்குமே ரிலேட்டட் இருக்குது அது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான் வரும் அதாவது ஒய் சம்படி டிட் சம்திங் அப்படிங்கிறது என்ன சில பேர் சில காரியத்தை செய்வாங்க இந்த காரணத்துக்காக செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி மீனிங் வரும்

பர்த்டேக்காக அவங்க வந்து ஒரு கேக் வாங்கினாங்க அப்படின்ற மீனிங் தருது அதனால இங்கே ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம் இதே அடுத்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு ஹோம் டு ஃபீட் மை கேட்ஸ் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஐ எம் கோயிங் டு ஹோம் நான் வீட்டுக்கு போயிட்டு போகிறேன் டு ஃபீட் மை கேட்ஸ் என்னோடய கேட்ஸுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்காக நான் வீட்டில் வளர்க்குற பூனைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக நான் போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு ரெண்டுமே அதற்காக அதற்காகனு மீனிங் வருது ஆனால் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஃபார் சொல்லியிருக்கோம் செகண்டு சென்டென்ஸில் டூ சொல்லியிருக்கோம் ஏன் ஏன் இங்கே ஃபார் இங்கே டூ யூஸ் பண்ணக்கூடாதா இங்கே ஃபார் யூஸ் பண்ணக்கூடாதா ரெண்டும் ஒரே மீனிங் தானே வருது இங்கேயும் பர்த்டேக்காக கேக் வாங்கியிருக்கோம் சாப்பாடு வைக்கிறதுக்காக வீட்டுக்கு போகிறோம் ரெண்டும் ஒரே மீனிங்கில் தானே வருது ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நான் தெளிவுபடுத்த போகிறேன் இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம தெளிவாக கவனித்தோம்னா எதனால் ஃபார் டூ அப்படிங்கிற வேர்டை தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இந்த ப்ரிப்போசிஷன் ஃபார் ஏன் இங்கே யூஸ் பண்ணுறோம் டூ ஏன் இங்கே யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு புரியும் நல்லா கவனிங்க இந்த சென்டென்ஸில் ஃபார் ஹர் பிரதர்ஸ் பர்த்டே பிரதர்ஸ் பர்த்டே அப்படிங்கிறது ஒரு நவுன் நவுன்னால் உங்களுக்கு தெரியும் பேர் சொல் அது ஒரு அது ஒரு பெயர் சொல் சரியா ஆனால் ரெண்டாவது சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபீட் மை கேட்ஸ் இது வந்து ஒரு வேலை சரியா அதை இங்கிலீஷ்ல வேப் அப்படின்னு சொல்லுவாங்க வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க பெயர் சொல் ஒரு ஏதாவது ஒரு பெயரை குறிக்கக்கூடியது பெயர் சொல் வேர்புனா வினைச்சொல்னா ஏதாவது ஒரு ஒர்க்கை சொன்னிச்சுனா குறிச்சிச்சுன்னா அது வேர்பு அப்படின்னு சொல்லுவாங்க வினைச்சொல்னு சொல்லுவாங்க இங்க வந்து ஒரு ஒர்க்கை வந்து இண்டிகேட் பண்ணுது நம்மளுக்கு டு ஃபீட் மை கேட்ஸ் அப்படின்னா அது ஒரு வேலை நம்ம சாப்பாடு வைக்கணுங்கிறது ஒரு வேலை சரியா ஆனால் இங்க வந்து ஃபார்கர் பிரதர்ஸ் பர்த்டே எந்த வேலைக்காகவும் அவங்க வாங்கல கேக்கு ஏதாவது ஒரு வேலையை செய்கிறதுக்காக அவங்க வாங்கலை அவங்க வந்து அது ஒரு பார்ட்டி அதுக்காக வாங்குகிறாங்க அப்போ இங்கே வந்து வேலையை குறிக்கல ஆனால் இங்கே வந்து எனக்காக குறிக்குது வே ஃபீடுன்னா சாப்பாடு வைக்கக்கூடிய வேலை ஸோ வேறிச்சிச்சு ஒரு வினைச்சொல்லை குறிச்சிது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும் சரியா அந்த வேலையை செய்கிற செய்வதற்காக பண்ணுவதற்காக அப்படின்னு சொல்லும்போது நம்ம டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தணும் ஆனால் வேறு வே வேலை இல்லாமல் மற்ற விஷயத்தை நம்ம சொல்லும்போது அது நவுனு சொல்லுவோம் அங்கே வந்து ஃபார் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் புரிஞ்சுதா இன்னொரு தடவை சொல்கிறேன் நம்ம ஃபார் டூ அப்படிங்கிற ரெண்டு ப்ரிப்போசிஷனும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான் கொடுக்குது அதற்காக அந்த காரணத்திற்காக அப்படிங்கிற மீனிங்கை தான் கொடுக்குது ஆனால் நம்ம என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த அதற்காக நம்ம காரணம் சொல்கிறோம் இல்லையா அந்த காரணம் வந்து வேலையை குறிக்குதா பெயர் சொல்ல குறிக்குதா அப்படின்னு பார்க்கும் அது வேலையை குறித்ததுன்னா நம்ம டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணணும் பெயர் சொல்ல குறிச்சதுன்னா ஏதாவது ஒரு நேமிங் வேர்டை குறிச்சதுன்னா நம்ம ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தணும் இப்போ புரிஞ்சுதா ஃபார் வெர்சஸ் டூ இந்த ரெண்டு ப்ரிப்போசிஷனுக்கு உள்ள டிஃப்ரென்ஷியேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஐ பாட் அ ப்ரசன்ட் டு கிவ் டு சாரா ஆன் ஹர் பர்த்டே இந்த சென்டென்ஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது ஐ பாட் அ ப்ரெசன்ட் டு கிவ் டு சாரா ஆன் ஹர் பர்த்டே நான் ஒரு ப்ரெசன்ட் வாங்கியிருக்கேன் ப்ரெசென்ட்னா என்ன பரிசு பொருள் சரியா அதை வந்து ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு ப்ரெசென்ட் வாங்கியிருக்கேன் சாராவுக்கு கொடுக்கறதுக்காக சாராவோட பர்த்டேக்கு ஆன் ஹர் பர்த்டே அவளோட பர்த்டே அன்னைக்கு கொடுக்குறதுக்காக சாராவுக்கு ஒரு பரிசு பொருள் வாங்கியிருக்கேன் சாராவுக்கு ஒரு பரிசு பொருள் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது இந்த வார இந்த சென்டென்ஸோட மீனிங் ரெண்டாவது சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ பாட் அ ப்ரெசன்ட் ஃபார் சாராஸ் பர்த்டே அதே மீனிங் தான் ஆனால் சென்டென்ஸ் மாறுறது பாருங்கள் ஐ பாட் பாட்டிய பிரசன்ட் ஃபார் சாராஸ் பர்த்டே சாராஸ் பர்த்டேக்காக நான் ஒரு பரிசு பொருள் வாங்கியிருக்கேன் நான் ஒரு ப்ரஸன்ட் வாங்கியிருக்கேன் ரெண்டுலேயும் உள்ள டிஃப்ரென்சேட் உங்களுக்கு புரியுதா இங்கே டூ கிவ் கொடுக்கறதுங்கிறது ஒரு வேலை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா வெர்ப் அப்போ அந்த வேர்புக்கு முன்னாடி நம்ம டூ யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா ஸோ கொடுக்குறதுங்கிறது ஒரு வேலை அது சொல்கிறதுனால அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறோம் டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறோம் ஆனால் ரெண்டாவது சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பர்த்டேக்காக இங்கே வந்து எந்த வேலையுமே குறிக்கல ஃபார் சாராஸ் பர்த்டே சாராவோட பிறந்த நாளுக்காக நான் ஒரு பரிசு பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்றதுனால நம்ம இங்கே ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தியிருக்கேன் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் எங்கே டூ போடணும் எங்கே ஃபார் போடணும் அதாவது டூ அந்த அந்த காரணத்திற்காக அப்படின்னு சொல்லும்போது நம்ம டூ ஃபார் ரெண்டு ப்ரிப்போசிஷனையும் பயன்படுத்தலாம் ஆனால் அந்த காரணம் வேலையை குறிச்சதுன்னா அதுக்கு முன்னாடி டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தணும் அந்த காரணம் ஒரு பெயர் சொல்ல குறிச்சிது வேலையை குறிக்காமல் வேறு ஒரு பொருளை குறிச்சிது அப்படின்னா ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை நம்ம பயன்படுத்தணும் புரிஞ்சுதா அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த காரணத்தை தவிர மற்ற வேறு எங்கே இடத்துலலாம் நம்ம டூ யூஸ் பண்ணணும் வேறு எந்தெந்த இடத்துலலாம் ஃபார் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனோடய யூசேஜை தான் பார்க்க போகிறோம் சரியா ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் எங்கெல்லாம் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன் கஞ்சக்ஷன்னா என்ன இணைப்பு சொல் சரியா ரெண்டு வாக்கியங்கள் இருக்குன்னா அதை இணைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை தான் கன்ஜெக்ஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க சரியா ப்ரிப்போசிஷன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் ப்ரிப்போசிஷனாக என்னென்னு தேங்க்ஸ் ஆர் கிராட்டிடியூட் ஒருத்தவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் நன்றியை தெரிவிக்கும் போது ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனாக நம்ம பயன்படுத்தணும் சரியா இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் பார்த்ததுக்காக நன்றி நீங்கள் அதை செஞ்சதுக்காக உங்களுக்கு நன்றி பெரும்பாலும் நம்ம தேங்க்ஸ் சொல்லும்போது ஃபாரோட ஐஎன்ஜி ஃபார்ம் வரப்பு தான் யூஸ் பண்ணணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃபார் கிவ்விங் பெர்மிஷன் அப்படி நம்ம என்ன பண்ணணும்னா ஐஎன்ஜியை சேர்த்துக்கணும் சரியா தேங்க் பண்ணுற இடத்துல ரெண்டாவது சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் மணி தேங்க்டு ராணி ஃபார் கம்மிங் டூ ஹியர்ஸ் பர்த்டே பார்ட்டி மணி வந்து ராணிக்கு நன்றி சொன்னார் எதுக்காக அவங்களோட பர்த்டேக்கு வந்ததுக்கு ராணி வந்து மணியோட பர்த்டேக்கு வந்தாங்க வந்ததற்காக நன்றியை தெரிவித்தார் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெர்போட என்ன சேர்த்துருக்கோம் ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம் கம்மிங் ஃபார் கம்மிங் ஸோ இதை வந்து வேலையாக இருக்காது இந்த இடத்துல இப்போ கம்மிங்கிறது உங்களுக்கு வினைச்சொல்லாக தெரிஞ்சாலும் இங்கே அது பெயர் சொல்லாதான் வேலை பார்க்குது வருகை புரிதல் அப்படின்னா என்ன அது ஒரு வேலை கிடையாது வாங்க வந்தாங்க போனாங்க அப்படின்றது தான் வந்து வேப் சரியா ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல குழப்பம் ஒரு வேலையை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் தான் நம்ம பயன்படுத்தணும்னு நான் சொல்லியிருப்பேன் இங்கே வந்து வாட்சிங் அப்படிங்கிறது வேலை தானே ஏன் இங்கே ஃபார் போட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் வாட்சிங் அப்படின்றது வந்து ஐஎன்சி ஃபார்மில் வந்திருக்கு இதை ஜிரந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சரியா அதாவது ஒரு வினைச்சொல் வந்து பெயர் சொல்லோட வேலையை பார்க்குது சரியா ஒரு வேலை வந்து வேலையாக இல்லாமல் வாட்சிங் அப்படின்னா பார்த்தல் சரியா சரியா இப்போ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்னா நீங்கள் பார்த்ததற்காக உங்களுக்கு வந்து பா பார்த்தல் அந்த வேலையை அது வேலை கிடையாது சரியா அது ஒரு பெயர் சொல் தான் அதனால தான் இங்கே ஃபார் அப்படின்னு போட்டிருக்கோம் புரிஞ்சுதா நல்லா சொல்கிறேன் ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை நன்றி சொல்வதற்கு நம்ம பயன்படுத்துவோம் ஆனால் அப்படி நம்ம நன்றி சொல்லும்போது அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய வினைச்சொல்லோட ஐயன்ஜி சேர்த்து வரும் அது அங்கே வினை அதாவது ஒரு வேலையாக இருக்காது அது வந்து பெயர் சொல்லாக தான் இருக்கும் பார்த்தல் கேட்டல் வருகை புரிதல் அந்த மாதிரியான அர்த்தத்தை கொடுக்கறதுனால நம்ம இங்கே ஃபார் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் புரிஞ்சுதா அடுத்தது நம்ம ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை டியூரேஷன் ஆஃப் டைம் அதுக்கு பயன்படுத்துகிறோம் அது என்ன டியூரேஷன் ஆஃப் டைம் ஒரு வேலை நடக்குது அப்படின்னா அது எவ்வளோ நேரம் அதோடய லென்த்து எவ்வளோ எவ்வளோ லென்த்தாக அது இருக்குது அந்த டைமோட டியூரேஷனை சொல்கிறது சரியா அந்த கால அளவை சொல்கிறதுக்கு நம்ம ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்துகிறோம் எக்ஸாம்பிளை பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் தெளிவாக புரியும் ஐ வெயிட்டட் அட் த ஸ்டேஷன் ஃபார் டூ ஹவர்ஸ் நான் வந்து ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் காத்து கொண்டிருந்தேன் சரியா ஐ வெயிட்டட் நான் ஸ்டேஷனில் காத்துக்கிட்டு இருந்தேன் எவ்வளோ மணி நேரமா ரெண்டு மணி நேரமா ஃபார் டூ ஹவர்ஸ் சரியா அப்போ எவ்வளோ மணி நேரம் எத்தனை காலம் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு நம்ம ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தணும் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் மூலம் அதை தெளிவாக பார்க்கலாம் வீ ஹாவ் நோன் ஈச் அதர் ஃபார் அ லாங் டைம் என்ன மீனிங் இப்போ சப்போஸ் என்ன பண்ணுவோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு ஃப்ரெண்டோட பேசிகிட்ருப்போம் நம்மளோட ஃப்ரெண்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க திடீர்னு நம்ம நம்மளோட நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து நம்ம பேசிகிட்டு இருக்க ஃப்ரெண்டோட நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்போ நம்ம என்ன கேட்போம் எப்படி உங்களை உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி டையத்தில் வி ஹாவ் நோ நீச்சர் ஃபார் அ லாங் டைம் எனக்கு ரொம்ப நாளாக இவரை தெரியுமே இவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அப்போ ரொம்ப நாளாக அந்த பீரியட் ஆஃப் டைம் அந்த டியூரேஷன் ஆஃப் டைம் ரொம்ப நாளாக அப்படின்னா அவ்வளோ ஒன்று காலத்தை சொல்லக்கூடிய இடத்துல நம்ம ஃபார் எ லாங் டைம் ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தும் புரிஞ்சுதா இந்த ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத பார்த்துட்ருக்கோம் அடுத்ததான் ஃபார் சப்போர்ட் அண்ட் அக்ரிமெண்ட் சப்போர்ட் அண்ட் அக்ரிமெண்ட்னால் என்ன ஒன்றுக்கு வந்து நம்ம சாதகமாக இருப்போம் சில விஷயங்களுக்கு நம்ம சாதகமாக இருப்போம் அக்ரிமெண்ட்டுன்னா சில விஷயங்களை நம்ம ஏற்றுக்குவோம் சரியா அந்த மாதிரி இடத்துல நம்ம ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்துவோம் இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க ஐஎம் ஆல் ஃபார் இன்க்ரீஸிங் டேக்ஸ் நாங்கள் எல்லோரும் இந்த டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது இல்லையா அதிகரித்தல் அதுக்காக இருக்கிறோம் அப்படின்ற இடத்துல நம்ம ஃபார் நம்ம விரும்பு கிடையாது இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது வந்து நான் அதிகரித்தல் அதிகரிச்சுட்டே இருக்குன்னு வேலையை சொல்லலை அதிகரித்தல் அது ஒரு பெயர் சொல் அடுத்த எக்ஸாம்பிளை பாருங்கள் ஆர் யூ ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட் த உமென்ஸ் மூமெண்ட்ஸ் நீங்கள் வந்து பெண்கள் முன்னேற்றத்துக்கு சாதகமானவரா இல்லை அதுக்கு எதிரானவரா பெண்கள் முன்னேறதுல வந்து உங்களுக்கு அக்ரிமெண்ட் நீங்கள் வந்து சப்போர்ட்டாக இருக்கீங்களா இல்லை அதுக்கு எதிராக இருக்கீங்களா அப்படிங்கிற இடத்துல நம்ம ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்துகிறோம் சரியா ப்ரிப்போசிஷன் ஃபார் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது சப்போர்ட் நம்ம ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இல்லைனா இன்னொருத்தங்களோட கருத்தை ஏற்றுக்குறோம் இன்னொருத்தவங்களுக்காக நம்ம பரிந்துரைச்சு பேசுகிறோம் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தணும் ஓகே விவர்ஸ் இப்போ ஃபார் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை பற்றி உங்களுக்கு தெ ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனோட பயன்பாட்டை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த டூ அப்படின்ற ப்ரிப்போசிஷன் எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் இன்ஃபினிட்டிவ்னால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா வினைச்சொல்லோட ஐயந்தி சேர்ந்துச்சுன்னா அது பெயர் சொல்லாக மாறிடும் சரியா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி இன்ஃபினிட்டிவ்ங்கிறது வந்து ஒரு வேர்போட டூ அப்படிங்கிறத முன்னாடி சேர்த்தோம்னா அது நவுனாக மாறிடும் நவுனுனா என்ன பெயர்ச்சொல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூ டாக் டூ டாக் அப்படின்னா இங்கே டாக்குங்கிறது என்ன ஒரு வினைச்சொல் பேசுகிறது அப்படிங்குற ஒரு வேலையை சொல்லுது ஆனால் டூ முன்னாடி சேர்த்து டூ டாக் அப்படின்னு சொல்லும்போது பேசு பேசுதல் அப்படின்னு ஒரு வினை பெயர்ச்சொல்லாக மாறிடும் டூ டாக் அப்படின்னா அது ஒரு பெயர் சொல்லாக மாறிடும் சரியா அதுதான் இன்ஃபினிட்டிவ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நான் உங்களுக்கு இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் நடத்தும் போது இதை இன்னும் தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன் அடுத்தது கம்பேரிங் டூ திங்ஸ் ரெண்டு பொருட்களை ஒப்பிடும்போது ரெண்டு விஷயத்தை ஒப்பிடும்போது நம்ப டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தணும் அடுத்தது மூமெண்ட் ஆர் அ டைரக்ஷன் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுக்கு நம்ம டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தணும் இப்போ வழக்கமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கடிதத்துலலாம் ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் எழுதுவோம் இல்லையா அப்போ எங்கேருந்து எங்கே போகுது அதுதான் மூமெண்ட் ஆர் டைரக்ஷன் சரியா ஃப்ரம் அவர்கிட்ட இருந்து டூ இவருக்கு போகுது சரியா ஃப்ரம்ன்றது யாருக்கிட்டே இருந்து வருது யாருக்கிட்டே இருந்து அப்படின்றது யாருக்கு அப்படிங்கும்போது நம்பர் டூ தான் மூமெண்ட் ஆர் அ டேரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம் ஐ நீட் யூ டு டேக் தீஸ் புக்ஸ் டு மேரி என்ன சொல்லியிருக்காங்க ஐ நீட் யூ டூ டேக் நீ உனக்கு உன்னோடய தேவை எனக்கு வேணும் எதுக்கு டூ டேக் எடுக்கிறதுக்கு எதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இங்கே வினைச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீடு தேவை அப்படிங்கிறது தான் இங்கே வந்து டூ டேக்னால் எடுத்தல் எடுக்கிறதுன்னு ஒரு சொல்ல குறிக்குது சரியா ஐ நீடு யூ டு டேக் தீஸ் புக்ஸ் டூ மேரி இப்போ நம்ம என்ன கவனிக்கணும் இந்த இடத்துல அப்படின்னா ஐ இருந்து மேரி மேரிக்கு ஒரு பொருள் போகுது அதான் மூமெண்ட் சரியா என்ன பொருள் புக்ஸு இருந்து மேரிக்கு இந்த புக்ஸை நீ தூ எடுத்துகிட்டு போகணும் அதுக்காக உன்னோட தே உன்னோடய ஹெல்ப் வந்து எனக்கு தேவைப்படுது சரியா அதான் மீனிங் அப்போ இங்கே வேர்டு டூங்கிற ப்ரிப்போசிஷன் என்ன சொல்லுதுன்னா மூமெண்ட்டை குறிக்குது என்ன மூமெண்ட்டை குறிக்குது புக்கோட மூமெண்ட் ஐலேருந்து என்னிட்டேருந்து மேரி அப்படிங்கிற பர்சனுக்கு அந்த புக்கோட மூமெண்ட்டை குறிக்கிறதுனால நம்ம இங்கே டூ அப்படிங்கிற ப்ரிப்போசனாக பயன்படுத்தணும் புரிஞ்சுதா யாருக்கிட்ட இருந்து யாருக்கு அப்போ அந்த அதை பெட்டுக்கிறாங்க இல்லையா கடைசியாக யாருக்கிட்ட போய் சேருதோ அதுக்கு முன்னாடி நம்ம டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனாக பயன்படுத்தணும் புரிஞ்சுதா இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள் வி ஆர் கோயிங் டூ பாரிஸ் நெக்ஸ்ட் டியூஸ்டே நாங்கள் பாரிஸுக்கு அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை போகிறோம் சரியா வி ஆர் கோயிங் டு பாரிஸ் நெக்ஸ்ட் டியூஸ்டே இப்போ வி நாங்கள்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எங்களோட நாங்கள் எங்கே இருக்கிறோமோ இப்போ இருக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து எங்கே போகிறோம் பாரிஸ்க்கு போகிறோம் இது வந்து மூமெண்ட் சரியா டைரக்ஷன் இன்னொரு இன்னொரு இடத்துக்கு சரியா இருக்கிற இடத்துலேருந்து பாரிஸுக்கு போகிறது அப்போ அதனால எங்கே போகிறோமோ அதுக்கு முன்னாடி எங்கே போய் சேரமோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணணும் டூ அப்படிங்கிற ப்ரிப்போஷனை யூஸ் பண்ணணும் சரியா கிவ் திஸ் லெட்டர் டு தட் மேன் சரியா கிவ் திஸ் லெட்டர் டு ஷாம் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த லெட்டரை சாம்கிட்ட கொடுத்துருங்க அப்போ யாருக்கிட்ட போய் நம்ம கொடுக்கணுமோ யார் யார் அதை வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பயன்படுத்தணும் டூ அப்படின்ற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தணும் புரிஞ்சுதா அடுத்ததா அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம் இந்த சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா நீனா லவ்ஸ் டு டாக் ஆன் த ஃபோன் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இன்ஃபினிட்டிவ்க்கு நம்ம டூ பயன்படுத்துவோம் அப்படி டூ பயன்படுத்தும் போது அது வெர்பாக ஒர்க் பண்ணாது அது வந்து ஒரு இந்த வினைச்சொல் வந்து பெயர்ச்சொலாக மாறிடும் சரியா இங்கே வினைச்சல் என்ன லவ்ஸ் இந்த சென்டென்ஸில் வினைச்சொல் வந்து லவ்ஸ் அவங்க ஆசைப்படுறாங்க அதுதான் வேலை எதுக்கு ஆசைப்பட்றாங்க பேசுறதுக்கு ஸோ பேசுறதுங்கிறது வந்து இங்கே பெயர்ச்சொலாயிடும் ஸோ இதை தான் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க புரிஞ்சுதா அடுத்தது வென் டூ யூ வாண்ட் டு ஈட் டின்னர் நீங்கள் எப்போ வந்து டின்னர் சாப்பிட்லான்னு நினைக்கிறீங்க எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்போம் இல்லையா அந்த மாதிரியான இடத்துல நம்ம டூ இட் இங்கேயும் டூங்கிற ப்ரிப்போசிஷன் இன்ஃபினிட்டிவாக பயன்படுது புரிஞ்சுதா அடுத்தது கம்பேரிங் டூ திங்ஸ் ரெண்டு பொருட்களையோ அல்லது ரெண்டு விஷயத்தையோ நம்ம கம்பேர் பண்ணும்போது டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தலாம் சரியா இங்கே பாருங்கள் ஐ ப்ரிஃபர் காஃபி டூ டீ அப்படின்னா என்ன மீனிங்னா எனக்கு காஃபியை விட டீ நல்லா தெரியும் சரியா அதுதான் காஃபி டீ ரெண்டுமே போட தெரியும் இருந்தாலும் காஃபியை விட டீ நல்லா போடுவேன் அப்படின்ற இடத்துல கம்பேர் பண்ணுறோம் காஃபியும் டீயையும் இங்கே கம்பேர் பண் கம்பேர் பண்ணும்போது நம்ம டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தணும் புரிஞ்சுதா இதோட மீனிங் என்னென்னா நான் காஃபியை விட டீ நல்லா போடுவேன் அதை இப்படி தான் சொல்லணும் ஆங்கிலத்தில் ஐ ப்ரிஃபர் காஃபி டூ டீ அப்போ ரெண்டுமே போட தெரியும் அதில் காஃபியை விட டீ வந்து நல்லா போடுவேன் அப்போ கம்பேர் பண்ணுறோம் ரெண்டு ரெண்டு விஷயத்தையும் புரிஞ்சுதா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுறோம் அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் ஷீ ப்ரிப்பர்ஸ் ரீடிங் புக்ஸ் டூ வாட்சிங் மூவிஸ் அவள் புக்கு படிக்கிறத விட படம் நல்லா பார்ப்பாள் இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் திட்டுவாங்க இல்லையா செல்லு நல்லா பார்ப்பேன் படிக்க சொன்னால் உனக்கு கஷ்டமாக இருக்கும்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மீனிங் தான் இந்த வாக்கியமும் ஷீ ப்ரிப்பர்ஸ் ரீடிங் புக்ஸ் டூ வாட்சிங் மூவிஸ் நம்ம படிக்கிறத விட மூவிஸ் நல்லா பார்ப்பா அப்படின்ற மீனிங் தான் இந்த சென்டென்ஸ் சொல்லுது இதில் வந்து நம்ம அந்த கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டூங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்துகிறோம் ஓகே விவர்ஸ் இந்த ஃபார் வெஸ்ஸஸ் டூ இந்த ரெண்டு ப்ரிப்போசிஷனையும் எந்தெந்த இடத்துலலாம் பயன்படுத்தணும் அதோடய யூசேஜ் என்ன அது அது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஷியேட் என்ன அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் பொதுவாகவே வந்து இஃப் யூ மேட் மிஸ்டேக்ஸ் ஃபார் கிராமர் மீன்ஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே நீங்கள் கவலையே படாதீங்க நம்ம கிராமரில் வந்து எப்போதுமே நம்மளுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னா கவலையே படாதீங்க நம்ம கற்றுக்க எவ்வளோத்துக்கு எவ்வளோது நம்ம கிராமரில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோது நம்ம கற்றுக்கலாம் அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கலாம் சரியா அதனால் நம்ம எந்த விதத்துலேயும் லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணக்கூடாது சரியா இஃப் யூ வாண்ட் டு பி பர்ஃபெக்ட் இன் இங்கிலீஷ் மீன்ஸ் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் சரியா நம்ம பர்ஃபெக்ட் ஆகணும்னு நினச்சோம்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆஹா தப்பாக இரு தப்பாகிடுது நம்ம பேசும்போது தப்பாக பேசுகிறோமே அப்படின்னு நம்ம பயந்தோம் அப்படின்னா கற்றுக்கவே முடியாது சரியா இது வந்து ஃபாரின் லாங்குவேஜ் இங்கிலீஷுங்கிறது நம்மளோட மதர் டங் கிடையாது நம்மளோட தாய்மொழி கிடையாது தாய்மொழியே சில நேரத்தில் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம் அது அதர் லாங்குவேஜின்றம்போது கண்டிப்பாக மிஸ்டேக்ஸ் வரும் அதை நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும் மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும் ஆனால் ஒரு ஒரு மிஸ்டேக்ஸ்லேருந்தும் நம்ம ஒரு ஒரு லெசனாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு கற்றுட்டோம்னா எல்லாமே ஈஸி தான் நல்லாவே கற்றுக்கலாம் ஓகே விவாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் மேலும் சில வார்த்தைகளுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கனிமொழி நன்றி வணக்கம்